Hello students, welcome to Max Theerka channel. 5th standard Samacheer book term 3 unit 6 fractions la exercise 6.1 la iruka sums nam iniki paakalam. Write the fraction shown by the shaded parts. So first sum la 3 subdivision sum kuduthirukanga. So first sum paarenga eppadi the fraction la nam eludhuradhu appdin paakalam. So oru shape kulla vande நிறைய ஸ்கொயர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ டோட்டலாக 12 ஸ்கொயர்ஸ் இருக்கு. அதில் ஷேடட் பார்ட்ஸ் எவ்வளவு? 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஷேடட் பார்ட்ஸ். ஸோ 5/12 தான் இதோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் சம் ஒரு ஹெக்ஸகனுக்குள்ள பார்ட்ஸை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6 பார்ட்ஸ் இருக்கு. பட் ஷேடட் பார்ட்ஸ் எவ்வளோ இருக்கு? 2 தான் இருக்கு. ஸோ 2/6 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கொயருக்குள்ள ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க பாருங்க 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. டோட்டலாக 9 ஸ்கொயர்ஸ் இருக்கு பட் ஷேடட் ஸ்கொயர்ஸ் வந்து 3 தான். 1, 2, 3. ஸோ இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 3/9. இதான் ஃபர்ஸ்ட் சம்மோட ஆன்சர். செகண்ட் பாருங்க, ரைட் த ஃப்ராக்ஷன்ஸ் ஃபார் த ஃபாலோவிங் அண்ட் ஃபைண்ட் த நியூமரேட்டர் அண்ட் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் செகண்ட் சம்ல தேர்ட் 3 சப்டிவிஷன் சம் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஷீலா காட் 12 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 20 மார்க்ஸ் இன் சயின்ஸ். ஷீலாங்கிற பொண்ணு வந்து சயின்ஸில் 20 மார்க்குக்கு வச்சுருக்காங்க டெஸ்ட்டு. அவுட் ஆஃப் 20. ஸோ 20 மார்க்குக்கு அந்த பொண்ணு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களா? ஷீலா 12 மார்க்ஸ் வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நியூமரேட்டருங்கிறது மேலே இருக்கிறது தானே நியூமரேட்டர். ஸோ கீழே இருக்கிறது டினாமினேட்டர். புரியுதுங்களா? இப்போ நியூமரேட்டர் வந்து இங்கே 12, டினாமினேட்டர் இங்கே 20. ஸோ ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 12/20. புரியுதுங்களா? அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் சம், 6 ஃப்ரூட்ஸ் ஆர் ரொட்டன் அவுட் ஆஃப் 40 ஃப்ரூட்ஸ் இன் அ பேஸ்கெட். ஸோ டோட்டலாக அந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க? 40 ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து எவ்வளோ ரொட்டன் அவுட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க? 6 ஃப்ரூட்ஸை வந்து ரொட்டன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ 6/40. புரியுதுங்களா? டோட்டலாக அதில் வந்து 40 இருந்துச்சு, அதில் ரொட்டன் அவுட் பண்ணது வந்து என்னதுன்னா 6. ஸோ நியூமரேட்டர் 6, டினாமினேட்டர் 40. ஸோ 6/40 தான் செகண்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட், இன்ன காலனி, ஒரு காலனியில் ஆஃப் 50 ஹவுசஸ். ஒரு காலனியில் 50 ஹவுசஸ் இருக்குது. டோட்டலாக எவ்வளோ ஹவுஸ் சொல்லிட்டாங்க? 50 ஹவுஸ். காலனியில் 50 ஹவுஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 50. அதில் 17 ஹவுசஸ் ஆர் நாட் ஆக்குபைடு. அதில் இன்னும் காலியாக இருக்கிறது எவ்வளவு? நாட் ஆக்குபைடு, ஆக்குபைட் பண்ணாமல் இருக்கிறது எவ்வளவு? 17. காலியாக இருக்கிறது வந்து 17. ஸோ 17/50. அதாவது நியூமரேட்டர் வந்து இங்கே 17, டினாமினேட்டர் இங்கே 50. ஸோ 17/50 தான் இதோட ஆன்சர். புரியுதுங்களா? இதுதான் செகண்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சம், ஃபைண்ட் அவுட் விச் இஸ் கிரேட்டர் இன் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இதில் 3 சப்டிவிஷன் சம் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், எது இதில் கிரேட்டர், பெருசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எது பெருசு அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம என்ன பார்க்கணும்? டினாமினேட்டர்ஸ் பார்க்கணும். டினாமினேட்டர் இங்கேயும் 12, இங்கேயும் 12. ஸோ அப்போ ஈஸியாக மேலே எந்த நம்பர் வந்து பெரிய நம்பராக இருக்குதுன்னு ஈஸியாக பார்க்கலாம். இப்போது இங்கே 5/12 இருக்குது, இங்கே 7/12 இருக்குது. ஸோ இதில் டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரில் எது பிக்காக இருக்குது? 7. ஸோ 7/12 தான் இதில் கிரேட்டர். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் டினாமினேட்டர் வந்து செகண்ட் சம் பாருங்கள், 22/48 அண்ட் 17/48. ஸோ டினாமினேட்டர் ரெண்டுமே சேம். ஸோ நியூமரேட்டரில் எது பிக்கு? 22/48. 22 தான் பிக்கு, 17 சின்னது. ஸோ நம்ம கிரேட்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ 22 தான் பிக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சம், 11/56 அண்ட் 27/56. ஸோ இங்கேயும் டினாமினேட்டர் சேம். ஸோ நியூமரேட்டரில் எது பிக்கு அப்படின்னா 11ஆ 27ஆ? 27. வெரி குட். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். 27/56 தான் கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் பார்க்கலாம், விச் இஸ் ஸ்மாலர் இன் த ஃபாலோவிங் ஃப்ராக்ஷன். இது ரொம்ப சின்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்மாலர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் டினாமினேட்டர் பாருங்கள், இங்கேயும் 42, இங்கேயும் 42. ஃபஸ்ட் ரெண்டு சம் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு சம்மில் வந்து 10/42 அண்ட் 21/42. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் நம்ம நியூமரேட்டரில் எது ஸ்மால்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே டினாமினேட்டர் ஈக்குவல். ஸோ நியூமரேட்டரில் ஸ்மாலர் 10ஆ 21ஆ? 10. வெரி குட். இது இதில் ஸ்மாலர் வந்து 10/42. நெக்ஸ்ட் செகண்ட் சம், 31/37 அண்ட் 15/37. ஸோ இதில் டினாமினேட்டர் ரெண்டுமே சேம்.
ஸோ நியூமரேட்டரில் எது ஸ்மால் அப்படின்னா 15 தான் ஸ்மாலு. ஸோ 15 பை 37 தான் இதோட ஆன்சர். தேங்க்யூ.